ஸோ நம்ம இந்த வீடியோவில் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல் த யூனிட் ஆஃப் லைஃப் காக்லிக் காம்ப்ளெக்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காக்லிக் காம்ப்ளெக்ஸ் ஃபஸ்ட்டு 1898 கமிலோ காக்லிங்கிறவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. அதே மாதிரி இவரோட பேருக்காக வந்து காக்லிக் பாடிஸ் அப்படின்னு நேமே வச்சுறாரு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெட்டிகுலம், அதாவது எண்டோபிளாஸ்மிக் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் மாதிரி தெரிஞ்சுது. எங்கள் நியூக்ளியஸ் பக்கத்தில் ஆனால் தனியாக இருந்தது, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமோட சேரல. ஸோ இது வந்து தனி ஸ்ட்ரக்சர்னு புரிஞ்சுக்கிட்ட அவர் வந்து காக்லிக் பாடிஸ் அப்படின்னு பேர் இருக்கிறாரு. இதை வந்து காக்லி பாடிஸ்ன்னு சொல்லுவாங்க, காக்லி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, காக்லி அப்ராட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. பிளான்ஸில் வந்து இதை வந்து ரொம்ப ஸ்மாலர் வேக்யூல்ஸாக தான் இருக்கும், ஸ்மாலர் வேக்யூல்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். வெசிக்கல்ஸ் வந்து தான் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருப்போம். வெயிட் பண்ணுங்க, டைசிட்டியோசம்ஸ் இது எதோ ஃபெல்லோட்டோ நீங்கள் பார்க்குங்க. இதை வந்து காக்லி காம்ப்ளெக்ஸை வந்து பிளான்ஸில் எப்படியாக சொல்லுவோம். ஸோ வந்து வெசிக்கல்ஸுங்கிறது ஒன் ஆஃப் த பார்ட். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து இந்த வெசிக்கல்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல, அந்த வீடியோ பார்த்துருங்க, ஏன்னா அதோட கண்டினியூ மாதிரியாக காக்லி காம்ப்ளெக்ஸ் வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ இதோட கம்போஸ்ட் அதே எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருந்த கிருஷ்ணேரியங்கிற அதே தான், டியூப் லைக் கேவுடாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் இப்படி கேவுடாக, கொஞ்சம் வந்து கேவுடாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சைடு வந்து கான்வெக்ஸ் தான் இருக்குது. ஸோ மேலே வந்து எப்பயுமே எங்களுக்கு தெரியும் கான்வெக்ஸ் வந்து மேலே வந்து இருக்கும். ஸோ கான்வெக்ஸ் வந்து டிரான்ஸ்னு நம்ம சொல்லுவோம். கீழே வந்து இந்த பார்ட், அதாவது இந்த பெண்டான பார்ட் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், கான்வெக்ஸ். ஸோ வந்து கிறிஸ். ஸோ டியூபியூல்ஸ், அதே டியூபியூல்ஸ் தான், ரெண்டு மூணு கிறிஸ்டினியா வந்து இன்டர்கனெக்ட் ஆக 30-50 நேனோமீட்டர் வந்து இது இருக்கும். செக்ரிட்டரி வெசிக்கல்ஸ், அதாவது வெசிக்கல்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து கொடுக்கும், அந்த வெசிக்கல்ஸை வந்து இது வந்து மாடிஃபை பண்ணி செக்ரீட் பண்ணும். ஸோ அது வந்து லார்ஜ் ரவுண்டாக இருக்கும், ஸ்மூத் வாலோட இருக்கும், கோட்டர் சர்ஃபேஸ் தான். கோட்டர்டு இல்லைன்னா அது பேர் வெசிக்கலே கிடையாது. ஒரு ஸ்மால் சாக் லைக் வெசல்ஸ் லைக் இருக்கும். வெசிக்கல்ஸாகவே ஒன்றுமே இல்லை, ஒரு சப்ஸ்டன்ஸை சுற்றி ஒரு வால் மேக் பண்ணி அந்த சப்ஸ்டன்ஸ் தேவைன்னா லைசோசோம்ஸ் பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டேன், சூசைடல் பேக் அதுக்கிட்ட கொடுத்து டைஜஸ்ட் பண்ணிடும். இல்லை அப்படின்னு தேவையில்லாத அப்படின்னா செல்லை விட்டு வெளியேற்றிடும். ஸோ காக்லி வேக்யூல்ஸ், காக்லி வேக்யூல்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன் தான். லாஞ்ச் ஃபெரிக்கலாக இருக்கும், லாஞ்ச் ஷேப் அந்த ஃபெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். ஃபில்டு வித் கிரானுலார் ஆர் அமாஃப்ரஸ் சப்ஸ்டன்ஸ், ஏதாச்சும் ஒரு சப்ஸ்டன்ஸ்னால ஃபில்ட் ஆகிருக்கும். எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னா டிரான்ஸ்பேஸ், அதாவது மேலே தான் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன், ப்ரொடியூஸ் பண்ணும் குளுக்கோ ப்ரோட்டீன் ஆல்ரெடி யார் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி லிப்பிடும் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. குளுக்கோங்கிறது கார்போஹைட்ரேட், ஸோ அதோட மிக்ஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ சம் மாடிஃபிகேஷன் சேஞ்சஸ் பண்ணுது, மாடிஃபிகேஷன் அப்படின்னா சேஞ்சஸ். ஸோ சம் சேஞ்சஸ் வந்து ப்ரோட்டீனில் பண்ணுறதுனால மாடிஃபிகேஷன் ஆஃப் ப்ரோட்டீனும் இது பண்ணுது, அதேமாதிரி மாடிஃபிகேஷன் ஆக்டிவ் ஃபீட். சம்டைம்ஸ் வந்து டைஜஸ்டிக் என்சைம்ஸ் கொடுக்குற ப்ரோட்டீனை வந்து சம்டைம்ஸ் என்சைம்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கும், என்சைம்ஸாகவும் மாற்றும். நிறையா டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் வந்து ப்ரோட்டீன்ஸ் தான். ஸோ இது வந்து ஃபார்மேஷன் எதை தான் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைசோசோம்ஸ், இதுலேருந்து வர சப்ஸ்டன்ஸாக வந்து லைசோசோம்ஸ் கொடுத்து லைசோசோம்ஸ் வந்து அந்த சப்ஸ்டன்ஸ் டைஜஸ்ட் பண்ணுது. இப்போ இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து காக்லி காம்ப்ளெக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னா லைசோசோம்ஸ்ங்கிறது ஒரு செல்லாக இருக்கணும் இருக்காது, இருக்கலாம் ஆனால் வந்து டைஜஸ்ட் மோஸ்ட் அவர் வந்து காணப்பட்டிருக்காது. ஸோ டைஜஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால செல் லோஸ். அப்புறம் செல் பிளேட் அண்ட் செல் வால், அதாவது ஒரு செல் டிவிஷன் அப்போ செல் பிளேட் வந்து ஃபார்ம் பண்ணுது. செல் மெம்பரேன் ஃபார்ம் ஆக போது செல் பிளேட் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த செல் பிளேட்டை வந்து ஃப்யூச்சரில் வந்து செல் வாலாக மாறும். ஸோ வந்து மொத்தத்தில் செல் பிளேட்டையும் ஃபார்ம் பண்ணுது, ஃப்யூச்சரில் வந்து செல் வாலாகவும் இது மாறுறதுனால செல் பிளேட் அண்ட் செல் வால் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஸ்டோரேஜ் லிப்பிட்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணும், அதே டைமில் தன்குள்ளேயும் வந்து லிப்பிட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிற தன்மை வந்து இதுக்கு இருக்குது.
செக்ரீட் கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட்டை செக்ரீட் பண்ணால் தான் வந்து ப்ரோட்டீன் கூட அதை மிக்ஸ் பண்ணி குளுக்கோ ப்ரோட்டீனோ லிப்பிட் கூட மிக்ஸ் பண்ணி குளுக்கோ லிப்பிடோ இதனால் மாற்ற முடியும். மாடிஃபிகேஷன் ஆஃப் ப்ரோட்டீன், ப்ரோட்டீனில் சம் சேஞ்சஸ் கொண்டு வந்து அதை வந்து மாடிஃபை பண்ணுது. ஸோ அது வந்து குளுக்கோ ப்ரோட்டீனாக ஒன்று போகலாம், இல்லை என்சைம்ஸாக கூட அந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ அவங்க பிக்சரில் பார்க்கலாம், இதாக வந்து கிறிஸ் ஃபேஸ் எவ்வளவு வந்து பெண்ட் ஆகிருக்கு பாருங்க. இது வந்து டிரான்ஸ் ஃபேஸ், நார்மலாக வந்து இருக்கிறது இல்லை அப்படின்னா இந்த பின்னாடி இருக்கிற சர்ஃபேஸ் தான் வந்து டிரான்ஸ் ஃபேஸ். இந்த லேயரில் பார்க்காதீங்க, இந்த லேயரில் பாருங்க. ஸோ இது வந்து சம் கேப்ஸ் லூமன்ஸ். இன்கம்மிங் டிரான்ஸ்போர்ட் வெசிக்கல்ஸ், அதாவது இருந்து வரக்கூடிய வெசிக்கல்ஸ் இது. இது வந்து கிறிஸ்டினியா இன்டர் கனெக்ட் ஆகுது டியூபியூல்ஸ்னால. நெக்ஸ்ட் வந்து நியூ, இதான் வந்து செக்ரிட்டரி வெசிக்கல்ஸ், நியூலி ஃபார்மிங் வெசிக்கல்ஸ் தான் இதான். இன்கமிங் டிரான்ஸ்போர்ட் வெசிக்கல்ஸ், கிறிஸ்ஃபேஸ், டிரான்ஸ்ஃபேஸ், செக்ரிட்டரி வெசிக்கல்ஸ், கிறிஸ்டினியா, லூமன், நியூலி ஃபார்மிங் வெசிக்கல்ஸ். இப்படியான வந்து ஒரு வெசிக்கல் வந்து ஃபார்ம் ஆகும். நல்லா பாருங்க, லைக் நியூக்ளியஸ்லேருந்து சம் சப்ஸ்டன்ஸ் வந்து வெளியே வரலாம், இல்லை சைட்டோபிளாசம்லேருந்து சப்ஸ்டன்ஸ் வந்து போகலாம். இது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லே இல்லை, நிறையா இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான் சொல்லியிருப்பேன், மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே வர ப்ரோட்டீன்ஸ் இல்லை லிப்பிட்ஸ் வந்து இப்படி மாறி வெசிக்கல்ஸாக மாறிடும். அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்ததான் வெசிக்கல்ஸாக மாறிடும். இந்த வெசிக்கல்ஸ் வந்து காக்லி காம்ப்ளெக்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஸோ அங்கே டிரான்ஸ்போர்ட் ஆனாலும் இது வந்து சம் சேஞ்சஸ் மாடிஃபிகேஷனுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் கடைசியாக வந்து செக்ரிட்டரி வெசிக்கல்ஸாக மாறும். இது ஒன்று இதாக இங்கே தான் வந்து வெசிக்கல்ஸ் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணுது, இங்கேயும் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணுறதுனால டிரான்ஸ்போர்ட் வெசிக்கல்ஸ். ஸோ ஒன்று இது வந்து வெளியே தூக்கி எறியப்படும், இல்லை இது வந்து மைட்டோகாண்ட்ரியாக்கு கொடுக்கப்படும், மைட்டோகாண்ட்ரியாக்கு கொடுக்கப்படும். லைசோசோம்ஸ் வந்து இந்த மெட்டீரியல் வந்து டைஜஸ்ட் பண்ணி மைட்டோகாண்ட்ரியாக்கு கொடுக்கும். ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ஒரே யூனிக் பாத்தில் வேலை செஞ்சு சொல்லலாம். பாருங்கள் எப்படி வந்து மாடிஃபை ஆகுது பாருங்கள், மாடிஃபை ஆகி வெளியே வந்து மறுபடியும் ஒரு புது சப்ஸ்டன்ஸாக வந்து இம்போர்ட் வருது, டிரான்ஸ்போர்ட் வெசிக்கல்ஸ் தான் வருது, டிரான்ஸ்போர்ட் வெசிக்கல்ஸ் வருது, ப்ராசஸ் ஆகுது, மாடிஃபை ஆகுது, வெளியே வந்துடுது. இதை விட கிளியராக சொல்லணும்னா ஒரு காக்லி காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கலாம், டிரான்ஸ்போர்ட் ஏஆர்லேருந்து வந்ததை வந்து மாற்றி கொடுத்துரு, இது வந்து வேக்யூல்ஸ் போய் சில லைசோசோம்ஸ் போய் மாற்றிடும், லைசோசோம்ஸ் போய் இதை வந்து டைஜஸ்ட் பண்ணிடும், அப்புறமா மைட்டோகாண்ட்ரியாக்கு கொடுத்துடும், சம் அதர் யூசர்ஸ்க்கும் பண்ணும். ஸோ என்ன வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ வந்து பாய்.